அடேங்கப்பா, பிரமாதம். ஏய், இன்னைக்கு உன்ன பாக்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. என்ன காலங்கத்தலயே சார் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? சார்க்கு எதுவும் வேலை வெட்டி இல்லையா? அட, வேலை வெட்டி எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இது இந்த லிப்ஸ்டிக் இருக்கு பாரு, அது நம்ம வயித்துக்குள்ள பல வியாதிகளை வர வச்சிரும். அது எப்படி? அதுவும் என்னோட லிப்ஸ்டிக் ஆலையா? ஆமா, அது எப்படின்னா இப்படிதான். ஷூ, தள்ளி போங்க. என் லிப்ஸ்டிக் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அட, ஒண்ணும் ஆகல, சும்மா என் கூட வா. நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். அது எதுக்கு மாட்டாங்களே? உங்களோட விளையாட்டு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு 3 மாசம் ஆக போகுது. என்னால வெளியில போகவும் முடியல, இங்க இருக்கவும் முடியல. இந்த சொர்க்கத்துலதான் உனக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. டிவி, ஏசி, உனக்கு எது வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே. நீ விருப்பப்பட்டது செய்யலாமே. அப்புறம் உன்ன ராணி மாதிரி வச்சிருக்கல சொல்லு. நிரந்தரமா நான் உங்க கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்ப கூட நீ என் கூட தானே இருக்க. நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். நான் அத சொல்லல. நான் எப்போ உங்க கூடவே இருக்கணும்? இங்க பாரு, வாக்குவாதத்துக்கான நேரம் இல்ல. நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும். சொல்ற புரியுதுல? அட, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அனுப்பி வை ப்ளீஸ். ஏ டார்லிங், அட, ஏன் இப்படி அழுத்துக்கிற? அட, கொஞ்சம் சிரியம்மா ப்ளீஸ். ஹலோ. ஹலோ, நீ இப்ப எங்க இருக்க சொல்லு டார்லிங். நான் உன்னோட போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்றியா? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உன் போன் நாட் ரீச்சபிள்னே வருது. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன் தெரியுமா? அட, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. உன்ன பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுல. ஆனா நீ மனசுக்குள்ளேயே தான் இருக்க. நான் மனசுக்குள்ளதான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வியாழக்கிழமை, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாமா தெரியும். ஏன் கோவப்படுற? 2 நிமிஷத்துல நாங்க இருப்போம். 2 நிமிஷம் அதை விடு, நான் பைக் எடுக்கிறேன். ஆ, ஓகே, உடனே வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஹலோ, ஹாய் டார்லிங், ஐ அம் சோ சாரி. நான் உனக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன்டா. ஆக்சுவலி நான் இங்கே வேலையில் வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன்டா. நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆவீங்க? இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குமா? ஆர் இன்னைக்கு நாளைக்கும் வேலை இருக்குமா? 2 நாள் தான், அப்புறம் வாரம் முழுக்க உன் கூடவே இருக்க போதுமா? நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை. அட, அப்படிலாம் சொல்லாத டார்லிங். உனக்காக தான் நான் ஓடி ஆடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட டீல் ஓகே ஆக போகுது, மெகா அண்ட் கோல. ஒருவேளை அந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வையே, அதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் வேர்ல்ட் டூருக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பேசதான் லாய்க்க. அட, அது அப்படிலாம் இல்லம்மா. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாண்ட்ரி பாயா இருப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ ஜாக்கிரதையா இரு. ஓகே, சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். டேக் கேர், பாய். பாய். ஹாய். ஹாய், சீக்கிரம் வா. என்னாச்சு? உள்ள வா. நீங்க வரத வேற யாரும் பார்க்கல? அப்படி பார்த்தாலும் என்ன ஆக போகுது? நான் இப்பதான் அவர்கிட்ட பேசினேன். அவரு சாட்டர்டே தான் வருவாராம்.
அதான் நான் இருக்கல, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை இழந்துட கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அட, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ ஏன் பயப்படுற? உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கோ. என்ன நீ இப்படி இருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? இங்கே பார், என்கிட்ட மட்டும் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். அந்த பணம் மட்டும் வரட்டும், அப்புறம் பாரு. தேடி வந்த விருந்தாளியை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா? இல்ல, இங்க இல்ல, உள்ள வா போலாம். வா வா வா. என்னாச்சு? நீ என்ன இங்க இருந்து வேற எங்கயாவது கூட்டிட்டு போயிட. என்னால இங்க இருக்கவே முடியல. நான் இன்னும் உன்னை எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரகசியமா சந்திக்க முடியும் சொல்லு? நாமளும் மத்தவங்க மாதிரி வாழ வேண்டாமா? அவங்கள மாதிரி வாழ்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. எனக்கு அப்படி வாழதான் பிடிச்சிருக்கு. டார்லிங், நான் உன்னை எப்பவோ கூட்டு போயிருப்பேன் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, நானும் அந்த வேலையில மாட்டிக்கிட்டேன். அந்த வேலை மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிடலாம். அங்க நம்ம ரெண்டு பேரும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னங்கிறது கூட்டிட்டு போயிடு. கண்டிப்பா அது நடக்கும். நான் எடுத்திருக்க வேலை மட்டும் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம். ஓகே. யாரோ பெல் அடிக்கிறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இரு. என்னாச்சு? அவர் வந்துட்டாரு. உன் ஹஸ்பண்ட் எப்படி இன்னைக்கு வந்தாரு? நீ தானே சொன்ன ஒரு வாரம் கழிச்சுதான் வருவாருன்னு. எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது பண்ணு, போ. உங்க பாரு, நான் போன எங்க போறது? ஷூ, மெதுவா பேச அவருக்கு கேட்டு போகுது. கடவுளே, எப்படி மரியாதைக்கு ஒரு இடத்த சொல்லு. ஐயோ, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனா சீக்கிரமா போயிடுங்க இருந்து. அவர் மட்டும் உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பிளீஸ், சொன்னா கேளு. அட, நல்லா மரியாதைக்
ஹாய் டார்லிங், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன், எந்த அளவுக்குன்னா அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. என்ன விஷயங்க, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அட, நான் எந்த வேலை விஷயமா போனனோ அதான் மேகா அண்ட் கோ, அது டீல் ஓகே பண்ணிட்டேன். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, சரியா சொன்ன, நீ தான் என் லக்குக்கே காரணம். உன்னுடைய ஆசைகளெல்லாம் நான் பூர்த்தி பண்ணும்ல,
நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல நம்ம வேர்ல்ட் டூர் போறோம்னு. இப்ப நான் உன்னை வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போறேன் பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் முகம் ஏன் பயந்த மாதிரியே இருக்கு? அது நான் சொன்னேன்ல, தூங்கிட்டு இருந்தேன். ஒரு கெட்ட கனவு. நீங்க பெல் அடிச்சீங்களா, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதனாலதான் என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கு. ஆனா நீ ரொம்ப பதட்டமாவே இருக்கே, அது ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது விருந்தாளி வந்தாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? இங்க வீட்டுல என்ன தவிர வேற யார் இருக்கா? ஆனா எனக்கு ஏன் அப்படி தோணுது, உன் கூட இந்த வீட்டுல யாரும் இருக்காங்கன்னு தோணுது. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்பதானே வெளியில இருந்து வந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இங்க நான் மட்டும் தானே இருப்பேன். அது அந்த ஷூஸ் யாரோடது? அந்த ஷூவா? அது உங்களோட ஷூ தான். இல்லையே, அது உங்களோட தாங்க. மறந்துட்டீங்களா, நம்ம கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வாங்கனோம்ல, அந்த ஷூ தாங்க இது. ஆமா, இல்ல இது என்னோடதே கிடையாது. யாரா அது? எங்க யாரும் இல்லங்க. உள்ள யாரா இருக்கீங்க? எங்க சொன்ன கேளுங்க, அங்க யாரும் இல்ல. நீ தானே சொன்ன வீட்டுல யாருமே இல்லன்னு? அங்க பெட்டு தாறுமாறா கிடக்குது, அங்க ஒரு ஆம்பளையோட டிரெஸ்ஸும் கிடக்கு. அது யாரு? என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்களை தவிர இந்த வீட்டுக்கு வேற யாருங்க வந்துட்டு போறா? அப்ப அந்த டிரெஸ் யாரோடது? என்னங்க, அது உங்களோட டிரெஸ் தாங்க. ஏங்க இப்படி போய் சொல்லாதடி. அது எதுவுமே என்னோட டிரெஸ் கிடையாது. யார் ஏமாத்த பாக்குற? நீ ஒரு ரொம்ப மோசமான பொம்பளை. நான் உனக்காக என்ன பண்ணல சொல்லு. உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எதை வேணா செய்ய தயாரா இருந்தேன். உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நோ, இனிமே நீ என் வாழ்க்கையில இருக்கவே மாட்டேன். இல்லங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பொண்ணுக்கு இடமே கிடையாது. நான் உன கொல்லாம விடவே மாட்டேன். நான் இதே இடத்துல உன கொன்னு போட்டுறேன். ப்ளீஸ், என்ன பண்ண தப்பு? உன்ன உயிரோடவே விட கூடாது. அவன் செத்துட்டான். நடுவுல விளையாடிட்டு இருக்கான். தெரியும்ல, உனக்காக தான் நான் அவனை கொன்னேன். புரியுதாலியா, இவரை நீ கொலை பண்ணிட்ட. என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லு, என்ன தப்பு? இல்ல ஏண்டி, உனக்காக தானே நான் அவனை கொன்னேன். உன்னை அவன் டார்ச்சர் பண்ணல? இல்ல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணி தான் தீர்வேன். ஐதிய மாதிரி பேசாதடி. இத நான் உனக்காக தான் செஞ்சேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியதா இல்லையா? அவன் நம்ம வாழ்க்கையில வளர்ந்த முள்ளு. இல்ல, என்னதான் இருந்தாலும் எனக்கு அவரு ரொம்ப முக்கியம். ஆனா நீ அவரை அவசரப்பட்டு கொலை பண்ணிட்ட. என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட? அத நான் உனக்காக தான் பண்ணேன். உனக்காக பண்ண விஷயம் தான் அவசரப்பட்டு போலீஸ்க்கு போன் பண்ணாத. நான் போலீஸ்க்கு இப்பவே போன் பண்ணி சொல்றேன். நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லப் போறேன். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இல்ல, நீ சொல்றதே நான் கேட்க மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு சொல்றதே கேளு. என்ன விடு. நான் சொல்றத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற. நம்ம போலீஸ்க்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிரலாம். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப மட்டும் நாம இத சொல்லலனா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நம்ம செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கும். போலீஸ் நம்மள ஜெயில போட்டுருவாங்க. இப்ப அதுக்கு வேற என்ன பண்ணலாம் யோசி. வேற ஏதாவது பிளான யோசி. அப்புறம் நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க, அவன் செத்துட்டான். இப்படி வாழ்றதுக்கு போலீஸ் கிட்ட உண்மையதான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். என்னோட போன் இங்க பாரு. நீ ஒரு நிமிஷம் கீரு. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பண்ணு. இல்ல, நான் போலீஸ்க்கு போன் பண்றது சரியான விஷயம் தான். நீ ஒரு கொலை பண்ணிருக்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. நான் சொல்றது கேளு. சரி, கால் பண்ணு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் மிஸ்ஸஸ் ரூவினா ஷேக்.
என்ன நடந்திருக்கு பாரு. சரிங்க சார். அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை கொண்டுட்டீங்க சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. சாகில் இவரை கொல்லலைன்னா அவர் என்ன கொலை பண்ணியிருப்பாரு சார்? சார், நான் அதை வேணும்னே செய்யல சார். நீ ஏன் செஞ்சு எதுக்கு செஞ்சலன்னு உங்கள்கிட்ட கேட்கல. கான்ஸ்டபிள், பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது சார்? இந்தால கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அப்படியா? இந்த துணி அப்படிதான் கழுத்தை நெரிச்சிங்களா சார்? அவர் கழுத்தை நெரிச்சு இந்த சோஃபால தள்ளி விட்டுட்டாரு. அப்பதான் இவன் பின்னாடி வந்து அவரோட கழுத்தை நெரிச்சிட்டான். கூட்டிட்டு வாங்க. இங்க என்ன நடந்தாலும் போ.